நாட்டின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு நாம் பிரிவினவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஒழிக்க பாடுபடுவோம் என பொதுபல சேனா அமைப்பின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கடந்த கால பொதுபல சேனா அமைப்பினால் தெரிவிக்கப்பட்டு வந்தவை தற்போது நிச்சத்தில் இடம்பெற்று வருகின்றது அக்கால பகுதியில் நாம் ஏதாவது குறிப்பிட்டால் நாம் பிரச்சனையை தூண்டுவதாக எம் மீது குற்றச்சாட்டு முன்வைத்தனர் இந்நிலையிலேயே ஐஎஸ் அமைப்பில் இணைந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐஎஸ் அமைப்பில் இளைஞரொருவர் செயற்பட்டு வருவதாக இருப்பேன் எமது நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது இவ்வாறான செயற்பாடுகள் இனிமேலும் தொடரக்கூடாது நாட்டில் சமாதானமும் மக்கள் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் அதற்காகவே நாம் எங்கு போராடி உழைத்து வருகின்றோம் அழுத்கம வேறுவள பிரச்சினைக்கும் இவ்வாறான ஐஎஸ் அமைப்பில் உள்ள இளைஞரே காரணம் எனவே இது தொடர்பில் விசேட ஆணைக்குழு நிறுவியை ஆராய வேண்டும் அப்போது பல வெளிப்படாத உண்மைகள் வெளிவரும் நாட்டில் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கட்டும் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கட்டும் அனைவருமே தீவிரவாதம் குறித்து பேச அஞ்சுகின்றனர் ஆனால் நாம் மட்டுமே இவை தொடர்பில் தைரியமாக கதைத்து வருகின்றோம் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பயத்தினால் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றனர் இவ்வாறாக பிரிவினைவாதமும் தீவிரவாதமும் தொடர்ந்தால் நாடு பாரதூரமான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் எனவே நாட்டில் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு நாம் பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஒழிக்க பாடுபடுவோம்